தமிழ் நல்லஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சது. அதனுடைய விளைவாகவும் நித்தி ஆயோக் அந்த பாடியிலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்ததன் விளைவாகவும் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியலாக. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாகவும் கிறிஸ்டல் கிளியராகவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய வேண்டுகோள் எப்பவும் போல் உங்களுக்கு இங்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து 200,000 யூனிக் வியூவர்ஸ் இருக்காங்க. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 8,000 பேர் கூட தாண்டலை. ஸோ எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த சேனலையும் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயனுள்ள தகவல். நாங்கள் நிறைய ஒர்க் இன்வெஸ்ட் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், ஆல் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ சேனல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ ரீஸ்ட்ரக்சரிங் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த சர்க்குலரில் வந்து யூனிட்ஸ் வித் எக்ஸ்போஷர் அப் டு 25 crores தான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் அவைல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. 25 crore வரைக்கும் கடன் வாங்கியிருக்கிறவங்க தான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 அவைல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 25 crore லிமிட்டை வந்து 50 crores இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா 25 crore 50 crore வரும்போது நிறைய மிட் சைஸ் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட், சர்வீசஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்து இதில் நிறைய பயனடைவாங்க நான் எதிர்பார்க்குறேன். 50 crore ஒரு நல்ல லிமிட். இதை தவிர மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த May 5 கொடுத்த சர்க்குலரில் இருக்கிற மாதிரி கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நிறைய கேள்விக்கும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் தவறாமல் பாருங்கள். அதிலேயே நான் 2 வீடியோ பண்ணியிருக்கேன். 2 வீடியோமே பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 50 crore லிமிட் சேஞ்ச் தான் வந்து ஒரே சேஞ்ச். இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். செகண்ட் இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு 15,000 crore லிக்விடிட்டி விண்டோ இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 15,000 crore வந்து எல்லா பேங்க்ஸுக்கும் சர்ப்ளஸ் ஃபண்ட் ஆர்பிஐ கிட்டேருந்து கிடைக்கும், குறைஞ்ச வட்டியில். இல்லை, ஆர்பிஐயில் வந்து 2 rate இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒன்று ரெப்போ ரேட், இன்னொன்று ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்லாம் வந்து இதுதான் வந்து அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்கில் அவங்க அதை ரிவைஸ் பண்ணல. போன மீட்டிங்கில் என்ன இருந்ததோ அதே கண்டினியூ ஆகுது. ஸோ ரெப்போ ரேட்னா என்னென்னா, பேங்க்கு ஆர்பிஐட்டேருந்து கைமாற்றா கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேங்க்ஸ் ஆர்பிஐ கட்ட வேண்டிய பணம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரெப்போ ரேட்டு. அதே பேங்க்கோடைய ஃபண்ட்ஸை வந்து ஆர்பிஐ யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ பேங்க்குக்கு கொடுக்குற ரேட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. இப்போது ஹோம் லோன் இல்லை எல்லா லோனுமே வந்து ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் செய்யப்படுகிறதுனால ஒவ்வொரு தடவையும் இந்த ரெப்போ ரேட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வாங்கின கடனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையவோ கூடவோ செய்யும், அக்கார்டிங் டு ஆர்பிஐ பாலிசி. ஸோ அதனால தான் வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து எல்லோரும் ரொம்ப உற்று நோக்கிக்கிட்டு இருந்தோம். பட் ரெப்போ ரேட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு 15,000 crore கடன் உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த பேங்க்குக்கெலாம் வந்து லிக்யூடிட்டி இல்லையோ அவங்கெல்லாம் ஆர்பிஐட்டேருந்து அந்த 15,000 crore லிமிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 15,000 crore கடன் உதவி வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, எல்லா தொழில்களுக்கும் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் யூனிட்ஸுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இது ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கான்டாக்ட் இன்டென்சிவ் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 தொழில் வகைகளை வந்து வரைபடுத்தியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வருது அப்படின்னா, ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் வருது, ட்ராவல் டூரிசம் ஆப்ரேட்டர்ஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், சலூன், ஸ்பா, பியூட்டி பார்லர்ஸ் இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் டாக்ஸி ஆப்ரேட்டர், இல்லை கார் ரிப்பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வராங்க. இவங்கெல்லாம் வந்து கான்டாக்ட் இன்டென்சிவ் யூனிட் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் இந்த 15,000 crore உபயோகம் பண்ணி கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஓகே, இதனால் வந்து இப்போ உடனே வங்கிகள் கடன் கொடுப்பாங்களா அப்படின்னா, அது வந்து டவுட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி ஆர்பிஐ சொல்லலை. பட் 15,000 crore வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து எல்லா பேங்க்ஸும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபர்தர் கடன் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஏற்கனவே ECLGS சொன்ன மாதிரி ப்ராப்பர் கொலாட்ரல் டெஃபினிஷனோ இல்லை கேரண்டி ஆப்ஷனோ இதுக்கு எதுவும் கொடுக்கலை. அதனால் வந்து வங்கிகள் வந்து இந்த கடன் அணுகுமுறை எப்படி கொண்டு கையாள போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இதை ப்ராப்பராக கொண்டு போகாத பட்சத்தில் வந்து இதில் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய கடன் கொடுத்தோன்னா திரும்பி வராது கோவிட் சுச்சுவேஷனில். அதனால் வங்கிகள்லாம் நிறைய யோசிப்பாங்க. அந்த ஆம்பிகூட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ சர்க்குலரில் எந்த பாயிண்ட்டும் கொடுக்கல. இருந்தாலும் இப்போ ஒரு ஃப்ரெஷ் 15,000 crore ஃபண்ட்ஸ் வந்து
இந்த செக்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல டிசிஷன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதை வங்கிகள் செயல்படுத்துவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறதுனா, நீங்கள் ஆர்பிஐ சர்க்குலர் கொடுக்குறீங்க, பேங்க்குக்கு போனால் அவங்க வந்து எங்ககிட்ட அந்த மாதிரி சர்க்குலர் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஆர்பிஐ சர்க்குலர் தான் கொடுக்க முடியும். ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு என்ன சொல்கிறாங்களோ, என்ன செய்ய சொல்கிறாங்களோ, அறிவுறுத்துகிறாங்களோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஃபர்தராக டிசிஷன் எடுக்க வேண்டியது அந்தந்த பேங்க்ஸை சார்ந்தது. அது ஆர்பிஐ கூட அதில் இன்டர்வீன் பண்ண முடியாது. ஏன்னா பேங்க் அஸ் அ கம்பெனி அவங்களுக்கு தனி லாப நஷ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங் கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்க கொடுக்க வேண்டாம், மொரட்டோரியம் உங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷனில் அவங்க போர்ட் ஆஃப் கமிட்டியை வச்சு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு பேங்க்குக்கும் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியல. பட் கவர்மெண்ட் அஸ் அ ஹோல் என்ன திட்டம் செயல்படுத்துகிறாங்களோ அதை நம்ம தெளிவாக இங்கே சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது, இந்த செக்டர்லாம் நீங்கள் கவர் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வங்கி அணுகி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி 15,000 கோடி எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு லிக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களாமே, அது மூலமாக எங்களுக்கு எதாவது கடன் கொடுக்குறீங்களான்னு கேட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கடன் வந்து போன மார்ச் வரைக்கும் சரியாக இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா மார்ச்க்கு முன்னாடி நீங்கள் கடன் கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா ஐயோ கிராஸ்லி இன்எலிஜிபிள், நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதை முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேங்க்குக்கு போங்க, டிசப்பாயின்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். இப்போ மூணாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, பேங்க் ப்ரைவேட்டைசேஷன் பற்றி. போன வருஷம் பேங்க் எல்லாம் மெர்ஜ் பண்ணும்போதே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஎஃப்எஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரெண்டு பப்ளிக் செக்டர் பேங்க், ஒரு பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி, இது மூணுத்தையும் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தில் நான் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. பட் டியூ டு கோவிட் அவங்களால ஃபுல்லாக அதை பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து ரெண்டு பேங்க் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தது தான். ஸோ இப்போ அதுக்குண்டான செயலில் வந்து இறங்கிட்டாங்க. நித்தி ஆயோக் அப்படிங்கிற பாடி தான் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது, இந்த பேங்க்கெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணலான்னு. இன்றைக்கி காலையில் அது ஒரு புது அப்டேட் இருக்குது. போன வாரம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெண்டு பேங்க் நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த பேங்க்குன்னு சொல்லலை. இன்றைக்கி காலையில் தான் சொல்லியிருக்காங்க, அது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஸ்பெகுலேஷன் அப்படின்னு தானே, யூகோ பேங்க்கும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது ஆகலை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தான் வந்து இப்போது ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே வந்து சென்னை பேஸ்ட் கம்பெனிஸ். ஸோ தமிழ்நாடு பேஸ்ட் பெரிய பேங்க்குன்னு பார்த்தா இந்தியன் பேங்க்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும். அதில் இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ப்ரைவேட்டைஸ் ஆக போகுது. ஸோ இதனால் வாடிக்கையாளர்கள் எப்படியெல்லாம் பயப்படணுமா, எப்படி வந்து பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா தேவையில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ ஐடிபிஐ கொஞ்ச நாளைக்கு மட்டும் ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க, எல்ஐசி வாங்கினாங்க. ஸோ பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஸ்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் எதுவும் வரல, இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ரைவேட்டைஸ் ஆகிற பட்சத்தில் வந்து சேவிங்ஸ் பேங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட்லாம் குறையலாம், கடன் இன்ட்ரெஸ்ட்லாம் கூடலாம், இதெல்லாமே கலாம் தான், கண்டிப்பாக ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. பேங்க்கோடைய வளர்ச்சியை பொறுத்து வேறு மாதிரி கூட நடக்கலாம், எப்படி இன்ட்ரெஸ்ட்லாம் கூட்டிட்டு கடன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து குறைச்சாலும் குறைக்கலாம். பட் ப்ரைவேட்டைஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி காலையில் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போக போக பார்க்கலாம் இது எப்படி அவங்க செயல்படுத்த போகிறாங்கன்னு. ஏன்னா இது வந்து ஒரு நாளில் நடக்க போகிறது கிடையாது, எப்படி ஒரு ஒரு வருஷமாவது ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். கவர்மெண்ட்டோட ஸ்டேக்கை முதல்ல விற்கணும், அப்புறம் வந்து ப்ராப்பர் பையர் ஐடென்டிஃபை பண்ணணும். எல்ஐசி ஆஃப் இந்தியாவை ஐடென்டிஃபை பண்ணி ஐடிபிஐ விற்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆச்சு, அந்த ப்ரொசீஜர் இன்னும் முடியலை. அஃப்கோர்ஸ் இன்னும் வந்து கவர்மெண்ட் ஷேர் ஃபுல்லாத்தையும் வந்து அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ இதுவுமே இன்னொரு ஒன்று வந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஆகும். பட் இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, ஐஓபியும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அந்த ரெண்டு பேங்க் அப்படிங்கிறது இன்றைக்கி காலையில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நாலாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, என்ஏசிஹெச் வந்து இப்போ 24/7 ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, ஆர்டிஜிஎஸ் மாதிரி. என்ஏசிஹெச் உங்களுக்குலாம் தெரியும், நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஹாலிடேஸ்லலாம் வந்து செக் கிளியரிங், இசிஎஸ் கிளியரிங் இதெல்லாம் வந்து நடக்காது. இப்போ வந்து 24/7 ஆர்டிஜிஎஸ் எப்படி 24/7 வந்து ஆப்ரேட் ஆகுதோ, ஐஎம்பிஎஸ் எப்படி ஆகுதோ, அதே மாதிரி வந்து என்ஏசிஹெச்சும் இனிமேல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இனிமேல் ஹாலிடேஸ்லேயும் சேலரி கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கொண்டு வராங்க. பட் அது உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு தான் உண்மை. ஏன்னா என்ஏசிஹெச் யூஸ் பண்ணி சேலரி பென்ஷன்லாம் கொடுக்கறது வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ இன்கேஸ் நம்ம சேலரி டேட் வந்து ஒரு சண்டேலேயே ஒரு ஹாலிடேலேயே வந்தால் ஒரு நாள் முன்னாடியே வந்து சேலரி கொடுத்துருவாங்க. 30ஆம் தேதி சண்டேயாக இருக்கிற பட்சத்தில் 29ஆம் தேதி நமக்கு சேலரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து உண்மை. ஸோ இப்போது 30ஆம் தேதி வந்து என்ஏசிஹெச் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 29ஆம் தேதி வராது, 30ஆம் தேதி தான் வரும். ஸோ இதனால் வந்து பெரிய பெனிஃபிட் இருக்காங்கன்னா நார்மல் கஸ்டமர்ஸ் இல்லை. இதே மாதிரி யாருக்கு பெனிஃபிட்னா, இனிமேல் பேங்க்ஸுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக இசிஎஸ் மேண்டேட்டை வந்து இப்போ என்ஏசிஹெச் மேண்டேட் மாற்றிருக்காங்க. என்ஏசிஹெச் மேண்டேட்லாம் வந்து ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தான் கிளியர் ஆகும், இப்போ வந்து லீவ் அன்றைக்கும் கிளியர் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்களால் வந்து
கரெக்டாக ஆன் டேட் அஞ்சாந்தேதினா அஞ்சாந்தேதி அங்கே இந்த ஃபண்ட்ஸ் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பார்க் பண்ண முடியல அப்படின்னா அஞ்சாந்தேதி லீவாக இருக்கிற பட்சத்தில் ஆறாந்தேதிக்கு ஒன்று ஒரு குஷன் இருந்தது நமக்கு. பட் இப்போ அது கிடையாது, அஞ்சாந்தேதினா அஞ்சாந்தேதி எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்மளில் நிறைய ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக்கில் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க, பட் ஃபண்ட்ஸ் ஆன் டைமில் வராது. லீவ்லாம் வந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ரீதிங் கேப் கிடைக்கும், அப்பா சரி ஓகே இன்னொரு ரெண்டு நாளில் எப்படியா மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் இப்போ அந்த கேப் கிடையாது. ஸோ இதனால் அதிகமாக பெனிஃபிட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தான். ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னமோ வந்து கஸ்டமர்ஸ்க்கு தான் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க, எப்படி எனக்கு தெரியல. ஸோ இது வந்து என்ஏசிஹெச் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரம் ஆர்பிஐ அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து வந்த முக்கியமான அப்டேட்ஸ். இதெல்லாம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு வீடியோவை பண்ணிட்டேன். தனித்தனியாக பண்ணால் ரொம்ப கண்டென்ட்டும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உபயோகமாக இருந்த பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், திருப்பி திருப்பி அதான் கேட்டுக்கிறேன். சேனலை முன்னேற்ற எங்களுக்கு உதவுங்கள், ப்ளீஸ் டூ என்கரேஜஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களெலாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.